விருதுநகரில் தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பாக 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பெருந்திரள் ஆர்ப்பாட்டம். 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பாக மாவட்ட செயலாளர் முருகன் தலைமையில் தமிழக அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனே அமல்படுத்த வேண்டும், பள்ளி கல்வித்துறையை ஆசிரியர்களுக்கு கற்பித்தல் பணியை தவிர வேறு எந்த பணியையும் வழங்கக்கூடாது, ஆசிரியர்களை ரெக்கார்ட் கிளர்க்களாக மாற்றுவதை தவிர்க்க வேண்டும், பள்ளி இறுதித் தேர்வு நெருங்கும் சமயத்தில் மண்டல ஆய்வுகளை நடத்தி கற்பித்தல் பணியை முடக்குவதை தமிழக அரசு தவிர்க்க வேண்டும். கடந்த ஜூலை 1 முடக்கி வைக்கப்பட்ட அகவிலைப்படி உயர்வை உடனடியாக தொகையுடன் வழங்கிட வேண்டும், முடக்கி வைக்கப்பட்டுள்ள இஎல்ஐ ஒப்படைத்து ஊதியம் பெறும் உரிமையை மீண்டும் உடனடியாக வழங்கிட வேண்டும். ஒவ்வொரு உயர்நிலை மேல்நிலை பள்ளிக்கும் குறைந்தபட்சம் 8 பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்களை தமிழாசிரியர்கள் உள்ளிட்ட உடனடியாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நிறுத்தி வைக்கப்பட்ட ஒப்படைப்பு உடனடியாக விடுப்பு செய், பறிக்கப்பட்ட ஊதிய உயர்வினை உடனடியாக வழங்கிடு ஊக்கப்படுத்த ஊதிய உயர்வு வழங்கி